குருவே சரணம். இறை அன்பர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையின் அன்பு வணக்கம். அன்பர்களே, நாம் சித்தர்கள் அருளிய, அதிலும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் மேதைகள் அருளிய வித்தைகளை எல்லாம் எளிமையாக பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். வாழ்க்கையை வளமோடும் நலமோடும் ஆரோக்கியமாக வாழணுங்கிற நோக்கத்தில், எல்லாரும் எல்லாம் பெற்று வாழணுங்கிற நோக்கத்தில் வித்தைகளை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நாம் ஒரு அழகான, ஒரு தேவைப்படக்கூடிய, அதிலும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு வித்தையை பகிர்ந்துக்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குணவல்லப முத்திரை. இந்த முத்திரை, மறுபடியும் சொல்கிறேன், குண வல்லப முத்திரை. இந்த முத்திரையினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இப்போ கண்டிப்பாக அது தேவைப்படும். எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னென்னா, கண் திருஷ்டி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, பொறாமை பிடிச்சவங்க என்னை சுற்றி நிறையா இருக்கிறாங்க, எதிர்மறையான எண்ணங்கள் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் எது செஞ்சாலும் பொறாமப்படுறாங்க, எரிஞ்செரிஞ்சு விடுகிறாங்க, அந்த மாதிரி குணங்கள் கொண்டவங்க என்னை சுற்றி நிறையா இருக்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இது இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் உடம்பையும் மனசையும் அடித்து போட்ட மாதிரி ஒரு வலியை உண்டு பண்ணும், அடுத்த செயல்பாடுகளில் உங்களை ஆக்டிவாக செயல்பட வைக்காது. இந்த மாதிரி தீய சக்திகள் கொண்ட மனிதர்கள், தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள், எதிர்மறையான குணங்கள் கொண்ட மனிதர்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் விளைவுகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பற்ற அந்த சூழல்கள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இந்த குணவல்லப முத்திரை உங்களுக்கு துணையாக இருக்கும். மொத்தத்தில் எப்படி சொல்லலாம், உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேடயம் உங்கள் முன்னாடி இருக்கும், அந்த கேடயத்தை தாண்டி எதிர்மறையான எதுவுமே உங்கள் பக்கத்தில் வரவே முடியாதுங்கிறதா ஒரு ஆச்சரியமான விஷயம். எதிர்மறையான விஷயம் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கெல்லாம் நைட்டு தூக்கம் கூட வராது, மனசு அப்படி கிடந்து அலபாயும். அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான வரப்பிரசாதம். என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. என்னுடைய கைகளை பாருங்கள், இதில் நான் என்னுடைய மோதிர விரல்களை என்ன பண்ணுறேன், பெருவிரலினுடைய அடியில் வந்து இப்படி தொடுறேன். பாருங்கள், என்னுடைய மோதிர விரல்களை பெருவிரலின் அடிப்பகுதியில் இப்படி தொட்டுக்கிறேன். மீதி எந்த விரல்களும் ஒன்றோட ஒன்று தொடாமல் விரித்த நிலையில் இருக்குது. இதில் என்னுடைய வலது கையை அடிப்பகுதியிலும் இடது கையை மேல் பகுதியிலுமாக இப்படி வச்சுக்கிறேன் நான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், மோதிர விரலை பெருவிரலின் அடிப்பகுதியில் டச் பண்ணுறேன். மீதி இருக்கிற விரல்கள் எதுவும் ஒன்றோட ஒன்று தொடவே இல்லை. இப்போ என்னுடைய வலது கையை கீழையும் இடது கையை மேலேயுமா இப்படி கிராஸாக இப்படி வச்சுக்கிறேன். நெஞ்சு பகுதிக்கிட்ட இப்படி வச்சுக்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க, நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இது இந்த இடத்துல எப்படி செயல்படும்னா, காளி தேவியுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி செயல்படுற மாதிரி செயல்படும். என்ன அப்படின்னா, ஓம் க்ரீம் ஓம் ஓம் க்ரீம் ஓம் ஓம் க்ரீம் ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் சொல்லுங்க. ஒரு வேளையாவது சொல்லிடுங்க, ஒன்று காலையில் இல்லைன்னா சாயங்காலம். காலையில் சொன்னீங்கன்னா அன்னைக்கு முழுவதுமே எதிர்மறையான எதுவும் உங்கள் பக்கத்தில் வராது. நைட்டு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் இதை செஞ்ச உடனே சுத்தமாக வெளியில் போய் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கான பாதுகாப்பு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்பை மனசை கெடுக்கக்கூடிய சூழல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, குணவல்லப முத்திரையை தினம் 15 நிமிஷம் செய்யுங்க. எல்லா காரியங்கள்லேருந்து உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கோம் இந்த முத்திரை. அந்த மந்திரமானது க்ரீம், அதாவது இக் ரீ இம், அந்த மந்திரம். ஏன்னா உச்சரிப்பு தவறக்கூடாது, தவறுனா பலன் மாறுபடலாம் அப்படிங்கிறதுனால அழுத்தி சொல்கிறேன், ஓம் க்ரீம் ஓம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் இனி மேல்பட்டு தீய எதிர்மறையான எதுவும் உங்களை அண்டாமல் வாழ்க்கையை ரசனையாக வாழ முடியும் உங்களால். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது. குருவே சரணம்.